நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேச மாநிலம் விஷிதா மாவட்டம் ஆலம்பூர் கிராமத்தில் தான் இப்படி ஒரு கொடூரம் நடந்துள்ளது. அங்கு மனைவியுடன் வசித்து வருபவர் தான் ரமேஷ். தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாட முடிவு செய்த ரமேஷ் அதனால் நண்பர்களான அனில் குஷ்வாகா, மகேஷ் அருவார் ஆகிய இருவரையும் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். மது போதையுடன் விருந்து தடபுடலாக இருந்தது. மண்டை நிறைய போதை ஏறிவிட்டது. பிறகு நண்பர்களான ரமேஷின் மனைவியிடம் அவர்கள் பாலியல் செண்டிலில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதை கண்டு அதிர்ந்து போனவருடைய மனைவி தன்னை காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக போராடினார். ஆனாலும் நண்பர்கள் அவரை வீட்டுக்கு பின்புறமாக அலைக்காக தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்ய முயன்றனர். போதையில் இருந்த ரமேஷ் இதை பார்த்ததும் ஷாக்கானார். அதனால் மனைவியை நண்பர்களிடமிருந்து காப்பாற்ற ஓடி வந்தார். ஆனால் நண்பர்கள் அவரை சரமாரியாக தாக்கினர். கடைசியில் அடித்தே ரமேஷையும் கொன்றுவிட்டனர். ஒரு கொலையை செய்துவிட்டோமே என்று கூட அவர்கள் பதறவில்லை. அதன் பின்னரும் மனைவியை இருவரும் சேர்ந்து கற்பழித்துவிட்டே சென்றுள்ளனர். தகவலறிந்து போலீசார் வந்துவிட்டனர். சடலமாக கிடந்த ரமேஷை குத்துயிரும் கொலையுமாக மனைவி விழுந்து கிடந்த இருவரையுமே மீட்டு ஜீப்பில் ஏற்றி லத்தேரி பகுதி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஆஸ்பத்திரியில் டாக்டர்களே இல்லை. அதனால் அங்கிருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கும் டாக்டர்கள் இல்லை. அதன் பிறகு அங்கிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிரோஜி என்ற பகுதியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். அங்கும் டாக்டர்கள் இல்லை. இனிமேல்தான் வருவார்கள் என்று சொன்னார்கள். அதனால் 2 மணி நேரம் காத்திருந்தனர். அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே சென்று வந்த லத்தேரி ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் வந்துவிட்டார்கள் என்ற தகவல் கிடைக்கவும் திரும்பவும் ரமேஷ் உடலையும் மனைவியையும் கொண்டு சென்றனர். அங்கு ரமேஷ் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. ஆனால் மனைவியை லத்தேரியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் பசோடா என்ற பகுதியில் உள்ள ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதாவது இறந்த கணவர் உடலுடன் கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தூரம் கற்பழிக்கப்பட்ட மனைவியும் அலைந்துள்ளார். வீட்டுக்கு நம்பி அழைத்த நண்பனையே கொன்ற கைவர்கள் தப்பி ஓடி விட்டதால் அவர்களை தேடியும் வருகிறார்கள். இறந்த கணவர், கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட பெண், அலைகழிக்கப்பட்ட 170 கிலோமீட்டர் தூரம், ஆஸ்பத்திரியில் அவசரத்துக்கு கூட டாக்டர்கள் இல்லாதது என இந்த அவல நிலையை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள்.